மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு தொடர்ச்சியாக நம்ம ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் வந்து அதுக்கு அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசாலஜி, எக்ஸாமினர் போன்ற பணிகளுக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது முந்தைய வினாக்களில் தள்ளியும் நம்ம வந்து கிளாஸஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி வந்து யூடியூப் கிளாஸஸ் பிடிஎஃப் வந்து எப்படி பார்க்குதுன்னு உங்களுக்கு உதவ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிரைவில் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுக்கு டிரைவ் அனுப்பிச்சிருப்பேன். அந்த டிரைவை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு ஜிமெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம அதாவது ஆன்லைனில் எடுத்த கிளாஸஸ் பிடிஎஃப் அத்தனையும் உங்களுக்கு உள்ளக்க அப்டேட் ஆகி இருக்குங்க சரிங்களா. நம்ம டேட் வைஸாகவும் அப்டேட் பண்ணியிருப்போம். அதனால் வந்து நம்ம அதாவது ஸ்டடி மெட்டில் வாங்குறவங்க எப்படி பார்க்க எப்படி டவுன்லோட் பண்ண தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் வந்து இந்த டிரைவில் ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா இங்கே வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, அந்த டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். வாங்க இன்றைக்கி அந்த கிளாஸுக்கு போயிடலாம். ஸோ இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தற்போது இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார். தமிழ்நாட்டின் தற்போதைய தேர்தல் ஆணையர் யாருன்னா ஜோதி நிர்மலா சாமி சரிங்களா. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி பேர் யாருன்னா சுகுமார் சென். இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சுகுமார் சென். ஸோ நம்ம மக்களவைத் தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்சிருக்காங்க. ஸோ மூன்றாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கட்சியில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு வந்து பதவியிட்டிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ எலெக்ஷன் தொடங்குச்சு அப்படின்னா ஏப்ரல் 19 எலெக்ஷன் தொடங்குச்சு. இந்த எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கட்டங்களாக நடைபெற்றுச்சுன்னா 7 கட்டங்களாக வந்து இந்த நம்ம இப்போ நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடந்தது. இந்த 7 கட்டங்களுமே 4 மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்தினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா முதல்வராக மோகன் சரண் மாஜி, ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி. ஆந்திர முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாய் நாயுடு அவர்கள் பதவி வைத்திருக்காங்க. சிக்கிம் முதல்வர் வந்து பிரேம் சிங் தமாங். அருணாச்சல பிரதேச முதல்வர் வந்து பேமா காண்டு சரிங்களா. இப்போ வந்து இப்போ ஏன்னா 4 பேருமே வந்து புதிதாக முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காங்க. அதனால இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் சரிங்களா. சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவைத் தேர்தல், ஸோ இப்போ மக்களவைத் தேர்தல் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அப்போ எப்படி நடந்தது, எந்த ஆண்டு நடந்துச்சுன்னா 1951. மக்களவைத் தொகுதி இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு தமிழ்நாட்டில் 39, புதுச்சேரி சேர்த்து 1, 40 தொகுதின்னு சொல்கிறோம். அதே போல் இந்தியாவில் அதிக தொகுதி கொண்ட மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் இப்போ நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் வாக்கு சதவீதம் என்னன்னா 72.09 சரிங்களா. தமிழ்நாட்டில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் நடந்த வாக்கு சதவீதம் 72.09. இதில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் தான் வந்து 75.67% வாக்குகளும், குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை தொகுதியில் 67.3 சரிங்களா. அப்போ வந்து தமிழ்நாட்டின் வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா 72.09, கள்ளக்குறிச்சி தொகுதியில் தான் 75.67, குறைஞ்சபட்ச வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா 67.3 மத்திய சென்னை. ஸோ இந்தியாவில் மொத்தம் 540 தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. ஓவரால் இந்தியா வந்து வாக்கு சதவீதம் என்னன்னா 66.1% வாக்குகள் சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி அலையன்ஸுக்கு வந்து 36.6% வாக்குகளும், காங்கிரஸுக்கு 21.2% வாக்குகளும் கிடைச்சிருக்குங்க சரிங்களா. இப்போ வந்து ரீசெண்டா எலெக்ஷன் நடந்ததுனால இதுல இருந்து கண்டிப்பா ஒரு மதிப்பெண் கேட்கலாம். ஸோ அந்த அடிப்படையில தான் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிவிசி கொஸ்டின் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் கோதுமை களஞ்சம் என்னன்னா பஞ்சாப். ஸோ தமிழ்நாட்டின் நெற்களஞ்சும் தெரிஞ்சவங்க கமாண்ட்ல பண்ணுங்க. 5 நதிகள் பாயும் மாநிலம் எது அப்படின்னா அது பஞ்சாப். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் 5 நதிகளின் நீளம், 5 நதிகள் பாயும் கோதுமை மாநிலம், சீக்கிய மதத்தின் தாயகம், இந்தியாவின் தனிநபர் சராசரி வருவாய் அதிகமுள்ள மாநிலம், வனப்பரப்பு மிகவும் குறைந்த மாநிலம், சீக்கியர்களின் புண்ணிய நகரமான அமிர்தரஸ் எந்த மாநிலத்தில் உள்ளது, புகழ்பெற்ற ஜாலியன் வாலாபாக் எந்த மாநிலத்தில் உள்ளது, கிணற்று பசனத்தின் முதன்மை பெறும் மாநிலம் எது, சிந்து வடிநிலத்தில் அமைந்துள்ள சமவெளி எது, இந்தியாவின் தானிய கல்வி என அழைக்கப்படும் மாநிலம், பக்ரானங்கள் அணியால் பயன்பெறும் மாநிலம், கோதுமை சாகுபடியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையான அட்டாரிக்கவா எல்லையில் உள்ள பகுதி, ஆரியர்கள் இந்தியாவில் முதலில் குடியேறிய பிரதேசம். இதுக்கு எல்லாமே ஆன்சர் வந்து பஞ்சாப் தான் ஓகேங்களா. ஸோ பஞ்சாபுக்கு நம்ம ஒரு க்வெஸ்சனில் எவ்வளவோ பார்த்துருக்கோம் பாருங்க சரிங்களா. ஸோ இந்தியாவின் கோதுமை களஞ்சிய பஞ்சாப், அப்போ பஞ்சாப் பற்றி எல்லாமே இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்து 5 நதிகள்,
ஐந்து நதிகள் பாயும் நிலம், மாநிலம் கோதுமை மாநிலம், சீக்கிய மதத்தின் தாயகம், சராசரி தனிநபர் வருவாய் வந்து அதிகம் உள்ள மாநிலம் பஞ்சாபு, வனப்பரப்பு ரொம்ப கம்மி, அப்புறம் அமிர்தரஸ் பொற்கோவில் அமைந்துள்ள மாநிலம், ஜாலியன் வாலாபாக் பஞ்சாப்ல தான் இருக்கு, கிணற்று பாசனத்துல என்னது பஞ்சாப் தான் முதலிடம், சிந்து வடிவ நிலத்தில் அமைந்துள்ள சமவெளி, தானிய களஞ்சியம், இது எல்லா பேருக்கும் சொந்த இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப். பக்ரானங்கள் அணையினால் பக்ரானங்கள் டேம்னால் பயன்பெறும் மாநிலம் வந்து பஞ்சாப்பு. கோதுமை சாகுபடிக்கும் பஞ்சாப்பு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆரியர்கள் இந்தியாவில் முதலில் குடியேறிய பிரதேசமும் பஞ்சாப்பு தாங்க, ஓகேவா? அடுத்து வந்து இன்வென்ஷனை பத்தி ரிப்பீட்டடா க்வெஸ்சன்ஸ் வருதுங்க. இப்ப மின் விளக்கை கண்டுபிடித்தவர் எல்லாருக்குமே தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன். எந்திர பீரங்கியை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பக்கிள். நீர் வாயு குண்டுவை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் டெய்லர். அணு குண்டுவை கண்டுபிடித்தவர் ஜே ராபர்ட் ஓபன் ஹெய்மர். துப்பாக்கியை கண்டுபிடித்தவர் பி வான்ஸ் வான் மாசார். பாராசூட்டினை கண்டுபிடித்தவர் ஏஜே கார்னரி, சரிங்களா? ஸோ அது சம்பந்தமா சில இன்வென்ஷன், அதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அது எந்திர பீரிங்க வந்து ஜேம்ஸ் பக்கிள், நீர் வாயு குண்டுவை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் டெய்லர், அணு குண்டுவை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ஓபன் ஹெய்மர். இப்போ ரீசெண்டாக வந்து அவர் பற்றியான படம் கூட வந்திருக்குங்க. துப்பாக்கியை கண்டுபிடித்தவர் பி வான் மாஷர். பாராசூட்டினை கண்டுபிடித்தவர் ஏஜே கார்னரி. அதிக மக்கள் தொகை நாடுகள் பற்றியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? அப்போ வந்து இது பழைய கொஸ்டின்னு. அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருந்தோம், இப்போ வந்து முதலிடத்துக்கு வந்துட்டாங்க, அது கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. உலக மக்கள் தொகை தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 11. பிறப்பு விகிதம் என்பது மொத்த மக்கள் தொகை 1000 மக்களுக்கு ஒரு ஆண்டில் குறக்கும் மக்களின் எண்ணிக்கை. இறக்கும் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், இறக்கும் மக்களின் எண்ணிக்கை. பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதம் உள்ள வேறுபாடு மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வாழும் மக்களின் எண்ணிக்கையே மக்கள் தொகை அடர்த்தி எடுக்கிறது, அது டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வாழும் மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் அடர்த்தி குறைவாக உள்ள நாடு வந்து மங்கோலியா, சரிங்களா? மக்கள் அடர்த்தி வந்து அதிகமா உள்ள நாடு வந்து மொனாக்கோ. மக்கள் அடர்த்தி குறைவாக உள்ள நாடு மங்கோலியா, அதிகமா உள்ள நாடு மொனாக்கோ. ஒரு நாட்டின் மக்கள் எண்ணிக்கையை அந்நாட்டின் பரப்பளவால் வகுக்க கிடைப்பது மக்கள் அடர்த்தியாகும். மக்கள் தொகை பரவல் மற்றும் அடர்த்தியினை பல்வேறு இயற்கை மற்றும் மனித காரணிகள் நிர்ணயிக்கின்றன. இறப்பு விகிதத்தினை பிறப்பு விகிதம் அதிகமாக இருப்பின் மக்கள் தொகை அதிகரிக்கும். புவியில் மக்கள் பரவி காணப்படும் நிலையினையே மக்கள் தொகை பரவல் நினைக்கின்றன. உலக மக்கள் தொகை 1991 6 பில்லியனை எட்டியது. ஸோ நம்ம வந்து இந்தியா வந்து இப்போ ரெண்டாவது இடத்துலேருந்து முதல் இடத்துக்கு வந்துச்சு மக்கள் தொகையில். பிறப்பு விகிதம் குறைவாகவும் இறப்பு விகிதம் அதிகமாக இருப்பேன்னா மக்கள் தொகை குறையும். சிங்கப்பூர் போன்ற நிலையான அரசுள்ள நாடுகளில் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கும், சரிங்களா? டேஸ் போன்ற நிலையான அரசுள்ள நாடுகளில் மக்கள் தொகைன்னா சிங்கப்பூர் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம், அப்புறம் இம்பார்ட்டன் வந்து ஒரு பிரிவீசியர் கொஸ்டினை வச்சு அதுலேருந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தொகுத்து வந்து வழங்கியிருக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து ஸ்டடி மீட்டில் வாங்கினவங்களுக்கு டிரைவில் அப்டேட் பண்ணிட்டேன், நீங்கள் மறுபடியும் எடுத்து படிக்கலாம். இதே போல் நம்ம வந்து நம்ம கிளாஸஸ் வந்து டெய்லி பேசல, இந்த மண்டேலேருந்து இன்னும் அதிகமான கிளாஸஸ் வந்து வருங்க, சரிங்களா? ஸோ அதனால் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நாளையிலேருந்து அது மண்டேலேருந்து நான் மேக்ஸிமம் போட போகிறேன், அதனால தான் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரைக்கும் கிடையாது, ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ வரைக்குமே தொடர்ந்து வந்து நம்ம கூட தான், அது குறிப்பாக உங்கள் கூட தான் நான் பயணிக்க போகிறேன். அதனால் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு யாருக்கேனும் ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப், டெஸ்ட் பேக்கேஜ், அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எதுவும் தேவைப்படுதுன்னா மறக்காமல் இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் குரூப் சாட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த காணொலி ஓரளவுக்குனாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. நம்ம அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.